அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய விழா திருத்தூத பவுலின் மனமாற்றம் விழா. மார்க்கு நற்செய்தி நூல் பிரிவு 16, இறை சொற்றொடர்கள் 15-18 முடிய. அன்பார்ந்தவர்களே, திருத்தூத பவுலின் மனமாற்ற பெருவிழாவின் மூலம் இறைவன் நம்மையும் அழைக்கின்றார். திரு விவிலியத்திலும் திரு அவையின் வரலாற்றிலும் எத்தனையோ மனமாற்ற நிகழ்வுகளை காண்கின்றோம். ஆனால் தூய பவுல் அடிகளின் மனமாற்றத்திற்கு மட்டும் விழா எடுத்து சிறப்பிக்கும் அளவிற்கு ஏன் இத்துணை முக்கியத்துவம்? வழக்கமான பாணியிலே சிந்திப்பதும் பழக்கப்பட்ட பாதையிலே பயணம் செய்வதும் எல்லோருக்கும் எளிது. மாறாக மாறுபட்ட பாதையிலே பயணிக்க முயல்வதும் புதிய தடங்களை தேடி புறப்படுவதும் எளிதானதல்ல. அது ஒரு சவால்கள் நிறைந்த பயணம். இப்படிப்பட்ட ஒரு புதிய பாதையை வடிவமைத்தவர்கள்தான் தூய பவுல் அடிகளார். இப்படிப்பட்ட மாறுபட்ட சிந்தனைகளை மலர்ந்தெழச் செய்தன அவரின் மனமாற்ற நிகழ்வு. அதன் விளைவாகத்தான் தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று தரணியின் கடைகோடி வரை ஓடி ஓடி நற்செய்தி அறிவித்தார். சமுதாயத்தின் உயர் மட்டத்தில் வாழும் ஒரு அங்கத்தினர் மட்டுமல்ல, மாறாக மனித குலத்தின் அடித்தட்டு மக்கள் எல்லோருமே இறைவனின் பிள்ளைகள் என்று பறைசாற்றினார். அன்று புதிய கதவுகளை புறவினத்தாருக்கு திறந்திருக்காவிடில் இன்று நமக்கு திரு அவையில் இடம் இருந்திருக்குமா? திரு அவையை இடித்து தரைமட்டமாக்க வேண்டும் என்று எண்ணியவர் அதை தாங்கும் இரு தூண்களில் ஒருவராக உயர்த்தப்பட்டார். தனது வார்த்தைகளால் மட்டுமல்ல, தனது வாழ்வாலும் மனமாற்றத்தை வாழ்ந்து காட்டினார். தர்சு நகரிலே ரோமை குடியுரிமையுடன் செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்திலே பிறந்தவர்தான் இந்த பவுல். இவரது இயற்பெயர் சவுல். யூத மத கோட்பாடுகளை திறம்பட செயல்படுத்தியவர். தனது இளம் வயதில் எருசலேம் சென்று கமாலியல் என்ற யூத மத ரபியிடம் யூத மத சட்டங்களை திறம்பட பயின்றவர். தமஸ்கு நகர் நோக்கி கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்த சென்று கொண்டிருந்த போது இயேசு அவரை சந்திக்கின்றார். இறைவன் நம்மை சந்தித்தாலும் நாம் இறைவனை சந்தித்தாலும் மாற்றம் பெறுவது நாமே. சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகின்றாய் என்று இயேசின் ஒரே வினாவில் ஒரு கோடி உண்மைகளை உணர்கின்றார் பவுல். இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்றார். தான் மட்டும் உண்மையை உணர்ந்து கொண்டோம், மீட்பு அடைந்து விடுவோம் என்று சும்மா இருந்து விடவில்லை. மாறாக தான் பெற்றுக்கொண்ட மனமாற்றமானது பிறருக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும்படி அதற்கு செயல் உரு கொடுக்கின்றார். வெறும் சட்டங்களும் சம்பிரதாயங்களும் மட்டுமல்ல, மாறாக இறைமகன் இயேசுவின்பால் கொண்ட அன்பும் அயலான அன்பு செய்கின்ற அவரின் வாழ்வு கட்டளையை கடைபிடிப்பதில்தான் நமது மீட்பு அடங்கியிருக்கின்றது என்று எடுத்துரைக்கின்றார். நற்செய்தி அறிவிப்பவர்களை நாசமாக்க வேண்டும் என்று எண்ணியவர் நற்செய்தி அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ கேடு என்று கூறி நற்செய்தியை பட்டி தொட்டிகளில் எல்லாம் பறைசாற்றுகின்றார். அவருடைய மனமாற்றம் பெற்றெடுத்த பிள்ளைகள் ஏராளம். ஆனால் அவர்களை பெற்றெடுக்க அவர் அனுபவித்த பேர்கால வேதனைகளும் ஏராளம் ஏராளம். இன்னல்கள், துன்பங்கள், தொல்லைகள், சிறைவாசம், கசேடிகள், ஏளன பேச்சுகள், பசி, பட்டினி, தூக்கமின்மை என அனைத்தையும் இன்முகத்துடன் ஏற்றுக்கொண்டார். இத்தகைய கேள்விகளுக்கு இவர் அளிக்கும் பதில், என்னில் வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே வாழ்கின்றார். கிறிஸ்துவின் பொருட்டு இவ்வுலகத்தின் மேன்மையும் தாழ்மையும் குப்பை என கருதுகின்றேன். இன்று நாம் கொண்டாடும் பவுலின் மனமாற்று நிகழ்வு
திருத்தூத பணிகள் நூலில் மூன்று இடங்களில் தரப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து இந்நிகழ்வின் முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இந்நிகழ்வை பவுலின் மனமாற்று என்பதோடு அவரது அழைப்பு என்று கூறலாம். திருத்தூத பணிகள் நூலில் இரண்டு இடங்களில் சவுல் அழைப்பு பெறல், பவுல் தம் அழைப்பை பற்றி கூறுதல் என தலைப்பிடப்பட்டிருந்தாலும் நம் கவனத்தை இருக்கிறது. பவுலை இறைவன் மனமாற்றிய போது அவரை தனது திருப்பணிக்காக அழைத்தார். எனவே ஒவ்வொரு மனமாற்றும் ஒரு அழைப்பே என கொள்ளலாம். நாம் மனம் திரும்பும் போது நமது வாழ்வு மாறுபடுவது மட்டுமல்லாமல் பிறரின் வாழ்வையும் மாற்ற வேண்டிய கடமை நம்மில் சுமத்தப்படுகிறது. இதுவே இந்த விழா நமக்கு தரும் செய்தி. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். ஒவ்வொரு மனமாற்றும் ஒரு அழைப்பை என்பதை உணர்ந்து வாழ்கின்றேனா? பவுலின் மனமாற்றம் இயேசு அனுபவத்தோடு சான்று பகர உதவியது போன்று எனது மனமாற்றம் உள்ளதா? கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்தி பணி செய்கின்றேனா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் உண்மையான மனமாற்றம் பெறவும், இயேசு அனுபவத்தோடு வாழவும், நற்செய்திக்கு சான்று பகரவும் வரம் தாரும். ஆமீன்.